அலிமல் புகாரி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது காங்கிரஸ் அரசு மேலே தான் அந்த உத்தரவை மதிக்கலை அப்படின்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டும் காங்கிரஸ் மேலே தான் இதை காங்கிரஸ் எப்படி அணுகுது இந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை அதாவது இது ஒரு பிராடர் கொஸ்டின்னு ரெண்டாவது ரெண்டு ஸ்டேட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு கேள்வி இதை பொறுத்தவரை தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்கும் மட்டும்தான் எப்போதுமே வந்து அக்கறை கொண்டு பேசுவோம் அதே நேரத்தில் கர்நாடகாவில் அரசு வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து மதிக்காமல் எடுக்கின்ற முடிவு என்கின்ற சூழலை எடுக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அங்குள்ள விவசாயிகளுடைய அங்குள்ள மக்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இது எங்களுக்கே நாளைக்கு வந்து சிக்கலாக மாறக்கூடும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தண்ணீர் பிரச்சனையை தனக்கான சிக்கலாக மட்டுமே பார்த்து ஒரு முடிவை பேசுகிறார்கள் இப்போ அதனால தான் இரண்டு பேருக்கும் மத்தியிலே அமையக்கூடிய வாரியம் அதை தீர்த்து வைக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு லீகல் பாடி வந்து அதை வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் ஏன் அப்படின்னா அவங்கவங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் ஏன்னா இது வந்து வேறு எதுவும் சொத்து பிரச்சனையோ வேறு எதுவும் உரிமை தகராறோ கிடையாது தண்ணீர் என்பது அடிப்படையான பிரச்சனை அப்போ இது தொடர்ந்து வருவதனால் இதை தீர்ப்பதற்கு ஒரு ரெகுலராக ஒரு லீகல் பாடி இருக்கணும் என்று நினைப்பது இருதரப்பிலும் நியாயமானது அந்த இருதரப்பிற்கும் நியாயமானதை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கடமையை மறந்ததுடைய விளைவுதான் இது என்பதுதான் தான் எல்லாருடைய நிலைப்பாடும் அப்போ சென் சென்ட்ரிக்காக வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்து சொன்னால் அது அவங்களும் ஏற்றுக்க போகிறாங்க இவங்களும் ஏற்றுக்க போகிறாங்க அப்போ ஒரு நடுநிலையான பாடி தானப்பா இது ஏன் நீங்கள் ஏற்கலன்னு அப்போ கேட்டால் அது கர்நாடகா கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக மாறும் மாறாக ஒரு அதிகாரமற்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அல்லது அதிகாரம் இல்லாத இதை ஏன் கேட்கணும் இதை அவமதிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செல்லாது அல்லது வந்து சட்டத்தை மீறுவதாக செல்லாது என்கின்ற ஒரு அமைப்பை வேண்டுமென்றே உருவாக்கி வைத்து இரு மாநிலங்களுக்கு மத்தியிலான பிரச்சனையாக இழுமரி பிரச்சனையாகும் நீதிமன்றத்தோட உத்தரவும் இருக்கு அங்க அ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையத்தோட உத்தரவும் இருக்கு அதை மதிக்கல இப்போ மதிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை மதி அப்படின்னா மட்டும் அந்த கொஷின் போடுறது அப்படின்றது வந்து குற்றச்சாட்டை ஒரு ப்ளேமை மாற்றி விடுற மாதிரியான ஒரு விஷயமா மாறாதாது இல்லை இல்லை இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு அகைன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இது வந்து ப்ளேம் கேம் கிடையாது நான் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்ல வர்றேன் அப்படின்னா ஏன் இப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு அரசின் மீது இவங்களால் கண்டம்ட்டுக்கு மூவ் பண்ண முடியுமா இது என்னன்னா மக்களுடைய விவசாயிகளுடைய அங்கு வாழக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக மாறி போயிடுது இப்போ இதையே வந்து ஒரு கண்டெம்ட் மூவ் பண்ணுறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுமா ட்ரை பண்ணாரு ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னா மக்கள் அகைன்ஸ்டாக மாறிடுவாங்க இப்போ இப்போ தான் இப்போ தான் நான் கேட்குறேன் இது ப்ளேம் கேம் கிடையாது இது என்னென்னா அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளத் தக்க ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் அங்கே வரணும் அதுக்கு ஏற்ற ஒரு சட்ட அமைப்பை கொண்ட ஒரு முகமை தான் அப்படி வந்து சிந்தை தான் உண்டு இப்போ நான் சொல்றேன் ஏன்னா இது உரிமை சார்ந்த பிரச்சனையாக பல நாட்களாக பல பத்தாண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருப்பதனால் கிளப்பிவிட்டிருப்பது என்பது இந்த நேரத்தில் இதை போய் கிளப்பி விட்டிருப்பது என்பது பல்வேறு விஷயங்கள் விவாதத்திற்குரிய நேரத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பாராளுமன்றத்திலேயே விவாதிக்கப்பட்டு நேரத்தில் ஒரு திசை திருப்பல் முயற்சியாக கூட பார்க்கலாம் ஏன் வந்து பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டா பிஜேபி குற்றச்சாட்டை சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு தன்னுடைய இந்த இந்த விஷயத்தை கிளப்புறாங்கன்னா நீங்க யாரை குறிப்பிடுறீங்க எந்த நேரத்தை அனுராக் தாக்கூரு ஒரு முறையற்ற வகையிலே ஏற்கனவே அவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த மரியாதையே தெரியாத நபர் தான் அவர் ஏனென்றால் ஒரு டெல்லி நிகழ்வில் நின்று கொண்டு கோலி மாறோ சாலோங்கு சிஐஏஏ சிஐஏ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் மக்கள் வந்து இதில் போ போராடிட்டு இருக்காங்க ஷாயின்பாகில் அப்ப அந்த நேரத்தில் அவர் ஒரு அமைச்சர் முறையான அமைச்சர் அந்த நேரத்தில் நின்று பேசுறாரு கோலி மாறோ சாலோ கு கோலி மாறோ இன் தேஷ் விரோத் கத்தாரோம் இவர்களை எல்லாம் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மைனர் உள்ள மாறியது கலவரமாக மாறியது அந்த அனுராக் தாக்கூர் பாராளுமன்றத்திலே இப்போது பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்றாரு யாருடைய ஜாதியே தெரியவில்லையோ இப்ப நரேந்திர மோடி அதை பாராட்டுகிறார் நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா அவர் தன்னுடைய ட்விட்டர்ல அதை ஷேர் பண்ணும்போது என்ன போடுறாரு என்ன சொல்றாருன்னா திஸ் ஸ்பீச் பை மை அண்ட் எனர்ஜெட்டிக் கலி கலிக் ஸ்ரீ அனுராக் தாக்கூர் இஸ் அ மஸ்ட் ஹியரா கண்டிப்பா உங்களுக்கு மஸ்ட் ஹியர் தான் ஏன்னா ரெண்டும் எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை பிடிங்கி கொடுத்துருவாங்க உங்கள் தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க உங்களுடைய சொத்தை பிடுங்கி கொடுக்க காங்கிரஸ் பார்க்குது ராமர் கோயிலில் பாபர் மசூதியை பூட்டிடுவாங்க இப்படியெல்லாம் வன்முறையாக பேசக்கூடியவர்கள் நம்ம டைம்ஸ் மேகசீனின் படி டிவைடர் இன் சீஃப் இவர் தானே அதனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ பேசியிருக்கிறாங்க இதை இவர் என்கரேஜ் பண்ணுறாரு இந்த நேரத்தில் காவிரி விவகாரத்தை ஏன்னா இங்கே வேற இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இவர் இப்படி பேசுறாரு அதற்கு பதிலாக தலைவர் ராகுல் காந்தி அகே என்ன சொல்றாரு ஒருவேளை ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டைவர்ட் பண்ணுறது வந்து கை வந்த கலை இப்போ திரும்ப இதுவே ஒரு டைவர்ஷன் தான் இப்போ இந்த மேட்ரை பற்றி யாருக்கு ஜாதி இல்லையோ அவங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்றதே ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் தான் ஏன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறது பட்ஜெட்டை பற்றி விவாதம் ராகுல் காந்தி கேள்வி கேட்டு ராகுல் காந்தி இப்போ இவர் சொல்கிறார் அதை வந்து அந்த இதில் பார்த்தா வந்து பெர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹியூமர் எக்ஸ்போசிங் த டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா அலையன்ஸாக இதை ஒரு பிரதமர் வந்து என்டாஸ் பண்ணலாமா அவர் ஃபேக்டாகவும் இருந்துச்சா ஹியூமரஸாகவும் இருந்துச்சா அவருடைய பேச்சு அனுராக் தாக்கூருடைய பேச்சு எது ஹியூமரு எது வந்து ஜோக்குங்கிறாரு எதை வந்து அவ்வளோ ஒரு அவர் இவர் எதை பார்த்து அவர் சிரிச்சாருன்னு எனக்கு தெரியல அதில் என்ன அனுராக் தாக்கூர் பேசியது ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி பேசியதை சிலர் சிரித்திருக்கலாம் சிலர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பேச்சுக்கும் பின்னால் தொடர்பு உண்டு சக்கரவியூகம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆறு பேர் சேர்ந்து எப்படி இந்த தேசத்தை வந்து மொனபலைஸ் பண்றீங்க மார்க்கெட்டை சரி யார் இல்ல ராகுல் காந்தி பேசுறத சொல்றீங்க இப்போ இவர் சொன்ன விஷயங்கள்ல இதெல்லாம் ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அவர் ராஜீவ் காந்தி மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்தார் இப்போ ஓபிசி கோரிக்கையை முன்வைக்கிறது முரணாக இல்லையே அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னார் அதை மறக்க முடியுமா சரி அருமையான கேள்வி நான் என்ன சொல்றேன் இதற்கு முன்னால் ஷாம் சாரும் நம்ம அபீஸ் சாரும் பேசினது இருந்தும் ஒரு கருத்து எடுக்கலாம் என்னுடைய கருத்து நான் சொல்ற ரெண்டு கருத்து இருக்கு இதில் ஒன்னு மண்டல் கமிஷனுக்கு எதிராக கமண்டல் என்கின்ற ஒரு கொள்கை ரீதியான போரை தொடுத்தவர்கள் யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினர் கமண்டல் என்பது இந்து மதத்தினுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அந்த கமண்டல் என்பது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த உணர்வையே மழுங்கடித்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்பொழுது ஏன்னா முத முதல்ல அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாராளுமன்றத்தில் பயன்படுத்தியவர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவங்க பேசி 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 அடுத்து வரும்பொழுது இன்றைக்கி என்ன சிவியாரிட்டியும் சீரியஸ்னஸும் நீங்கள் அந்த ஓபிசி ரிசர்வேஷனில் பார்க்குறீங்களோ அந்த சிவியாரிட்டியும் சீரியஸ்னஸும் அன்னைக்கு உண்மையாக இல்லை அன்னைக்கு ஒன்று இதை கூட நீங்கள் ஒரு ஒரு ஆர்கியுமெண்ட் சேர்க்கு வந்து இது அவ்வளோ வெயிட்டான ஒரு ஆர்குமெண்ட் இல்லைன்னு நீ ஒதுக்கிட்டாலும் கூட நான் ஒரு வலுவான ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன நடக்குதோ அதான் பார்க்கணும் உதாரணத்திற்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வாஜ்பாய் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய உயர்மட்ட குழு பதவியை ராஜினாமா பண்ணேனார் எதற்கு பா வாஜ்பாய்வுடைய இன்டர்வியூ இருக்குது பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் அது தப்புன்னு சொன்னேன் அது தப்புன்னு கண்டிச்சு என்னுடைய உயர்மட்ட குழு பதவியை நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னார் ஆனால் அதே பாரதி ஜனதா கட்சியினுடைய இன்றைய முதல் பிரதமர் தான் என்ன பண்ணுறாரு சாரி இடிக்கப்பட்ட இடத்திலேயே கோயிலில் கட்டி திறக்குறாருன்னு போறார் இது அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சிவசேனாவில் வந்து பால் என்ன பண்ணாரு நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு செகண்ட் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து கலவரம் பண்ணுங்கன்னு மகாராஷ்டிரா சொன்னார் அதே மகாராஷ்டிராவில் சிஎம் ஆக இருந்த பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே சிஐ நேரத்தில் நீங்க யாரும் பதறாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட தேவை முஸ்லீம்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஒரு வாதத்திற்கு காந்தி மண்டல் கமிஷனை எதிர்த்தார் என்று வைத்துக் கொண்டாலும் இன்னைக்கு என்ன டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க அதை தான் பேசணும் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அப்ப கேட்கறாங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஏன் செய்யல நான் கேட்கறேன் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இதே பெரிய இஷ்யூ ஆக்கல அப்ப நீங்க எதை அவங்களுடைய பொறுப்பை நறவு விட்டீங்களா இன்னைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூ அதுதான் ஓபி சி பற்றி பேசும் போதெல்லாம் அதை மடை மாற்றுவதும் தனி மனித தாக்குதல் என்றால் தலை ராகுல் காந்தி சொன்னார் ஏழைகளை பற்றியும் பின்தங்கியவர்களை பற்றியும் எப்ப பேசினா நீங்க என்ன தாக்குவீங்க என்ன எவ்ளோ வேணா தாக்கிக்கங்க ஆனா ஓபி சி ரிசர்வேஷனை இந்த மன்றத்தில் நிறைவேற்றாமல் விடாது இந்தியா கூட்டணி என்று சொன்னாரு